அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. கேரள மாநிலத்தில் 80 வயதான மாமியாரை மருமகள் தாக்கக்கூடிய வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அந்த வீடியோவில் மாமியார் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்கள எழுந்து போக சொல்லி மருமகள் திட்டுறாங்க. மாமியாருக்கு அது சரியாக கேட்கல, அவங்க உட்காந்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கோபமடைகிற மருமகள் அவங்கள போயிட்டு கீழே தள்ளி விடுறாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி இருந்தது. மருமகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இதன் பிறகு கேரள போலீஸார் மருமகள் மஞ்சுவை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாதிக்கப்பட்ட அந்த மூதாட்டி தான் படக்கூடிய கஷ்டங்கள் குறித்து பேட்டி கொடுத்திருக்காங்க. എനിക്ക് ആഹാരം തരുന്നില്ല, എൻ്റെ കൊച്ചുങ്ങളെ ഓർത്താൽ ഞാൻ അങ്ങ് ക്ഷമിച്ചത്, പക്ഷേ ഇനി ഇപ്പോൾ ഒക്കത്തില്ല. അല്ലെ എന്നെ കൊന്നു, അവളെന്നെ പിടിച്ചതിനകത്ത് നിങ്ങൾ വെളിയിറക്കി. ഉപദ്രവം എന്നെ ചിലപ്പോൾ കൊച്ചിനടിക്കും, ഇവിടെ അടിക്കും, എൻ്റെ നടുവിനടിക്കും. നീ ചാപത്തുമില്ലല്ലോ, നീ മുടിയെ പിടിച്ചു വലിച്ചു കെട്ടി തള്ളി അങ്ങിട്ട്, പയറ്റത്തും ചവിട്ടി പുറയിലും ചവിട്ടി. கல்யாணம் கழிச்சப்போ ஒரு கொச்சாயப்போ முதலே எனக்கு சாப்பாடு கூட போட மாட்டா. எங்க வீட்டு வேலைக்கார அம்மா தான் எனக்கு சாப்பாடே போடுவாங்க. தண்ணி கூட அந்த அம்மா தான் கொடுப்பாங்க. என் மருமக என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவா, ஆனால் நான் வெளியே போகலை. அதனால எப்பவுமே கோவப்பட்டு என்னை அடிப்பா. பாத்ரூம் கதவை பூட்டி வச்சிருவா. பிறகு நான் எங்கே போவேன், ராத்திரி நேரம் தான் நான் வெளியே போவேன். அதுக்கும் திட்டுவா, அடிப்பா. ராத்திரி பகல்னு இல்லாமல் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பா. வாரம் 7 நாளும் இப்படி தான் நடக்கும். இதுக்கு அவளோட அம்மா அப்பாவும் காரணம்தான். அவங்க சொல்கிறபடி மட்டும்தான் அவள் கேட்பா, அவள் சொல்கிறபடி தான் நாங்கள் கேட்கணும். அவள் சொல்கிறபடி நான் கேட்கலன்னா என்ன அடித்து கொன்னுடுவா. மருமக வெளியே போனாதான் நான் ரூமை விட்டே வெளியே வருவேன். வேலைக்கார அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க தான் எனக்கு தண்ணீர் சாப்பாடு எல்லாம் தருவாங்க. அப்பப்போ என்னோட மருமக அவளோட வீட்டுக்கு போயிடுவா. போன வருஷம் கூட இப்படி தான் நடந்துச்சு. என்னோட பையனுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துச்சு. ரெண்டு பேரும் விளக்கிலேயே அடிச்சுக்கிட்டாங்க. பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். அப்போ கூட என்னை கன்னத்தில் முகத்துலலாம் அடிச்சிட்டா, பின்னாண்டியே உதைச்சா. நைட்டு நேரத்துலையும் என்னை அடிப்பா. முடியை பிடிச்சி இழுத்து தள்ளி விடுவா. வயிற்றுலேயே உதைப்பா, பின்னாலும் அடிப்பா. நோயோடு இருக்கிறேன், சுத்தமாக இல்லைன்னு சொல்லி தான் என்னை அடிப்பா. எனக்கு இனிமேல் மருமகளே வேணாம். எப்படி இருந்தாலும் எனக்கு வேலைக்கார அம்மா தான் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. என்னோட பையன் காசு மட்டும் தந்தா போதும், அவள் வந்தான்னா என்னை கொன்னுடுவா. அவள் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாள். அவள் பம்பாயில் தான் வளர்ந்தா. பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் இங்கே வந்தாங்க. அவங்களோட நான் இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. கதவு ஜன்னல்னு எல்லாத்தையும் போட்டு உடைப்பா. பாத்ரூம் கதவை பூட்டி பூட்டி வச்சுக்குவா. நான் வெளியே போனால் கூட அதுக்கும் கோபப்பட்டு கதவை உடைப்பா, என்னையும் அடிப்பா. என்னோட மகனும் சொல்லி சொல்லி பார்த்தான், அவள் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் என்னோட பையனையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. மருமக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறா, அதனால தான் அடிக்கிறா. என்னோட பையனும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்ததுலேருந்தே அவள் இப்படி தான் நடந்துக்கிறா. என் மேலே அவளுக்கு துளியும் கரிசனமோ அன்போ எதுவும் கிடையாது. வேலைக்காரி கூட எனக்கு உதவி பண்ணுறா. குழந்தைகளுக்கு கூட என்னை அடிக்கிறதுக்கு தான் என்னோட மருமக சொல்லி கொடுப்பான். அதனால் குழந்தைங்களும் கூட என்னை அடிக்கிறாங்க. நீ சாக மாட்டியா சாக மாட்டியான்னே கேட்டு இப்படி கொடுமைப்படுத்துகிறான். இந்த வீட்டில் இருந்த பாதி பாத்திரம் பண்டம் எல்லாத்தையுமே அவள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். பெட்டியில் கொண்டு போய் பூட்டி வச்சுக்கிட்டான். நான் எதையுமே கேட்கல. ஏதாச்சும் கேட்டால் என்னை கண்டிப்பாக கொன்னுருவா. என்னை கொல்றது மட்டும்தான் அவளோட நோக்கம். மஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டா சந்தோஷந்தான். கேஸுன்னு போனால் இதுக்கெல்லாம் என்கிட்ட காசு கிடையாது. பேத்திங்க இங்கே வந்தாலும் அவங்கள யார் பார்த்துக்கிறது? அவங்க வந்தாலும் என்னை அடிப்பாங்க. போலீஸ்கிட்ட இதெல்லாம் சொன்னால் மானக்கேடுன்னு சொல்லி தான் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லலை. பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எதுக்கு அங்கேயெல்லாம் போகணும்னு மகனும் அமைதியாக இருந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அந்த மூதாட்டி. மூதாட்டிய மருமகள் மஞ்சு அடிக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. இது குறித்து 7 நாட்களுக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும்னு கொல்லம் மாவட்ட போலீஸ் எஸ்பிக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. இந்த மூதாட்டி கொல்லம் மாவட்டம் தேவலக்கரையை சேர்ந்த எளியம்மா வர்கீஸ். அவங்களுக்கு 80 வயதாகுது. அவங்கள தாக்கிய மருமகள் மஞ்சுமோல் தாமஸ், இவங்க 2 எம்ஏ பட்டம் வாங்கியிருக்காங்க. சவரா பகுதியில் தனியார் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வர்றாங்க. தெக்கும்பாகம் போலீஸ் தற்போது அவங்கள கைது பண்ணியிருக்கு. மூதாட்டி எளியம்மா வர்கீஸ்க்கு ஜெய்ஸ் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்கிறாரு. ஜெய்ஸுடைய 2வது மனைவி தான் இந்த மஞ்சுமோல் தாமஸ். 6.5 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மருமகள் இந்த மாதிரி அடிக்க தொடங்கிட்டாங்களாம். வீட்டில் சுத்தமாக இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கே வருவாங்களாம். தன்னை தாக்கிறத மகன் தட்டி கேட்டாலும் மகனையும் அடிக்க போயிடுவாங்களாம் இந்த மருமக. இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோ கூட 1 வருஷத்துக்கு முன்பு நடந்த தாக்குதல் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் கூட அந்த மருமகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அம்மாவை ஷூ காலாலேயே அவங்களுடைய கைகளை மிதிச்சிருக்காங்க, கம்பியாலேயும் அடிச்சிருக்காங்க.
அடிபட்டு கீழே விழுந்த பிறகும் கூட அந்த எலியம்மா வர்கீஸை காலாலேயே மிதிச்சிருக்காங்க மருமகள் மஞ்சு. மஞ்சுமலுடைய கணவர் ஜெய்ஸ் ஆன்லைன் மெடிக்கல் ஃபீல்டில் பணிபுரிந்து வர்றாரு. பல ஆண்டுகளாக மூதாட்டியையும் கணவரையும் இப்படித்தான் மஞ்சு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தினரும் சொல்லியிருக்காங்க. தற்போது அந்த பழைய வீடியோ தான் வைரலாகியிருக்கு. இந்த நிலையில் மஞ்சுமோல் கைது செய்யப்பட்டிருக்காங்க.